சாகா கலை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தீர்வூர் துணை இல்லாமல் வராது, வள்ளுவர் ஆசி இல்லாமல் இந்த குணம் வராது. அது போன்ற உயர்ந்த எண்ணம் எதுவோ அது மெய்யுணர். இதான் மெய், அதுதான் கல்வி. மெய்யுணர்வு கல்வி, சாகா கல்வி. சாகா கல்வியை கற்றுக்கொள்ளும் ஆக சாகா கலையினுள் இருக்கு. சாகா கலை என்பது என்ன? ஒரு நாள் ஒன்றுக்கு 21,500 சுவாசம் செல்லும், வரும் போகும். வரும்போது உயிர் இருக்கு, போகும்போது செத்து போச்சு. வெளியில் மூச்சு காட்டு செல்லும் போது செத்து போச்சு, உள்ளே இருக்கும்போது உயிர் இருக்கு. இந்த ரெண்டு காட்டையும் புரும சேர்த்து விட்டால் அது சாகாக்கால், சாகா சாகா கலை. அது பெரிய கடல். இவ்வளவு விஷயம் செய்யக்கூடிய நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த அளவுக்கு நெருங்குகிறாயோ அந்த அளவுக்கு உணர்த்தப்படும், எந்த அளவுக்கு தூரமாக போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்து விடும். இருள் என்பது என்னன்னா, இருள் அது ரெண்டாவது குரல், மொத்த குரல். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. வள்ளுவ பெருமானே என்னையா கருணை உனக்கு, எங்கள் பால் உள்ள கருணையோ அது ஏன் பால் உள்ள கருணை உனக்கு மட்டும் இல்லை, உலகத்திலேயே சொல்றேன். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. நிலையில்லாத பொருளை நிலை என்று மயங்குகின்ற மயக்கம்தான் இருந்த பிறவி காரணம். நிலையில்லாத பொருளை நிலை என்று மயங்குகின்ற மயக்கம். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும், இது நிலையானது. இந்த அழகு நிலையானது, பொருள் நிலையானது, வீடு நிலையானது, உடம்பு நிலையானது. உடம்பு நிலையிலே நிலைந்து உயிர், உயிர் நிலையானது. அப்ப நிலையில்லாததை நிலை என்று மயங்கு. உடம்பை பார்த்து நம்ம திடமாக இருக்கிறோம், என்னைய திடமா இருக்கு, எத்தனை வருஷம் இருப்பாண்ணா இந்த திடம், இவ்வளவு நாளைக்கு இருக்கு, இந்த இளமை எவ்வளவு நாளைக்கு இருக்கு, இந்த அழகு எத்தனை நாளைக்கு இருக்கு? இல்லை, மாற்றம் அடையக்கூடியது. அப்ப மாற்றம் அடையக்கூடியதை உரியது நம்புவது குற்றம் அல்லவா? ஆமா, குற்றம் தான். உனக்கு குற்றம் தெரியுது, எனக்கு தெரியல ஐயா. நீ உடம்பே நிலையில்லைன்னு அறிந்து கொண்டாய், நிலைப்படுத்தி கொண்டாய். நீ உடம்பே நிலையில்லாத உடம்பை பெற்றாய், நிலைப்படுத்தி கொண்டாய். நான் நிலைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், இன்னும் என் உடம்பை நம்புகிறேன். அப்போ உடம்பை நம்பக்கூடாத, நம்பு. அழிவதற்கு முன்னே, சாவு வருவதற்கு முன்னே, முதுமை வருவதற்கு முன்னே இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உடம்பை காப்பாற்ற உணவு முக்கியமல்ல, உணவு அவசியம்தான். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் புண்ணியம் அவசியம், உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருள் அவசியம். அருள் பெறுவதற்கு என்ன உபாயம்னா, அது பூஜை தான். இது போன்ற பூஜை லகுவா, ரொம்ப போற வீட்டு விடம் இல்லையா, கோயிலுக்கு போ. எதுக்கே கோயில் கட்டிருக்காங்க? வீட்டில் பிள்ளைங்க பிரச்சனை இருக்குன்னா கோயிலில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அங்கே தியானம் செய், அது உயிர் கொலை செய்ய சிவன் கொலை இருக்குன்னு சுப்பிரமணிய கோயில் விநாயகர் அதுக்கு வந்து தியானம் செய்து ஜென்மத்தை கிடைத்தது வாய்ப்பு அது வச்சுக்கோ. இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாள் நெருங்க 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 அப்படி உணரும். நெருங்க நெருங்க எப்படி ஒரு விளக்கு இருக்கும்போது நெருங்க நெருங்க வெளிச்சம் இருக்கோ, அது மாதிரி அருள் என்ற விளக்கு நெருங்க நெருங்க இருள் நீங்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.